அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். கடந்த வார உரையிலே நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபி தோழர்களில் ஒருவரான அலி ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக அவங்களுடைய வரலாற்றை, அதில் உள்ள சில முக்கியமான பகுதிகளை நாம் தெரிந்து கொண்டோம். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆட்சி தலைவராக, நான்காவது ஆட்சி தலைவராக இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். அவங்களுடைய ஆட்சியில இஸ்லாத்துக்கு எதிரான விஷக்கருத்துக்களை எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரில் ஷியாக்கள் என்பவர்கள் நுழைத்தார்கள். இந்த ஷியாக்கள் என்பவர்கள் யார், இவர்கள் எப்போது உருவானார்கள், ஷியாக்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற சுன்னத்துவல் ஜமாத்திற்கும் என்ன வித்தியாசம், இதைத்தான் இன்றைய உரையில நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தே நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்க உயிரோடு வாழும் பொழுது இரண்டு பெரிய தலைமை அவங்ககிட்ட இருந்தது. ஒன்று ஆன்மீக தலைமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற தலைமை. இந்த தலைமையை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பிறகு வேறு யாருக்குமே கிடையாது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே நான் தான் இறுதி தூதர், எனக்கு பிறகு வேதம் வராது, எனக்கு பிறகு தூதர் வரமாட்டார்கள் என்றெல்லாம் மக்கள்கிட்ட தெளிவான வார்த்தைகளால் சொல்லிவிட்டு சென்ற காரணத்தினால் அவங்களுக்கு பிறகு நபி வர முடியாது என்பதில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தெளிவான நிலைமையில் இருந்தார்கள். அதே நேரத்தில் அவங்க ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். இப்ப அவர்கள் இறந்து போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அந்தஸ்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய ஆட்சி தலைமை இருக்குதுல, இந்த ஆட்சி தலைமை யார்கிட்ட ஒப்படைப்பது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப மக்காவாசிகள் அவங்க கையில் ஆட்சி ஒப்படைக்கிறதா, அவங்களும் நிறைய தியாகங்கள் இருக்கிறார்கள். அழிவில் அவங்களுடைய ஆட்சியை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்து நம்ம வரணும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு இந்த சமுதாயத்தை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் யார், மதினாவாசிகள், அவங்களும் இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் இருக்கிறார்கள். அப்ப மக்காவாசிகள்கிட்ட கொடுக்கறதா, மதினாவாசிகள்கிட்ட கொடுப்பதா என்று பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கடைசியில் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்குவதற்கு முதல்ல தகுதி படைத்தவர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு அபுபக்கரை தான் தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாவிட்டால் கூட அவங்க சில சூசகமாக இவங்கதான் தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர்கள் என்று அப்படி மக்கள்கிட்ட உணர்த்தி விட்டு போனார்கள். எப்படி உணர்த்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மரண நேரத்தில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் மக்களுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து துறை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை இருக்கலை, நடந்து வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது. வீட்டிலேயே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு ஒரு ஆள் துறை வைக்கணும்ல, நீங்க அபுபக்கர் துறை வைக்க சொல்லி சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்ப கூட ஆயிஷாவை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நின்று துறை வைத்த இடத்துல அவரால் துறை வைக்க முடியாது, அவர் அழுதுருவாரு, ரொம்ப இலகிய மனப்படைத்தவரு அப்படின்னா தங்களுடைய தாப்பனார் வந்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி திரும்ப ஒன்று செய்யறாங்க, முரு அபுபக்கர் மிஸ்ஸலாம், அபுபக்கர் தான் துலகை நடத்த வேண்டும், அவரை துலகி சொல்லுங்க இப்படின்ட்டு. இதுல திரும்ப திரும்ப அவங்களுடைய மனைவி வந்து வேற கருத்து சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்படுகிறார்கள். இன்னக்குன்ன சவாஹிப் யூசுப், நீங்க வந்து யூசுப் காலத்துல, யூசுப் நபி காலத்துல இருந்த பெண்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கிறீங்கள, ஒரு தவறை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவங்க என்ன வேலை வாழ வைத்தார்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மறுப்பதற்கு
சில நியாயங்களை சொல்றீங்களா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கணித்து கொள்கிறார்கள். அப்ப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த இடத்துல நின்று தொலை வைத்தார்கள். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சந்தர்ப்பங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவங்க தான் நின்றாங்க, மக்களுக்கு தலைமை தாங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க, யார் தலைமை தாங்குவது என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சிம்பாதிக்கா சொல்லிட்டு போகலையா, தான் நின்று தொலை வைத்த இடத்துல தொலை வைப்பதற்கு அபுபக்கருக்கு தான் தகுதி என்று ரசூலுல்லா நமக்கு சொல்லலையா. அப்ப நமக்கு வந்து மார்க்க விஷயத்துல தலைமை தாங்குவதற்கு ஒரு துணுகையில தலைமை தாங்குவதற்கு இவருக்கு தான் தகுதி இருக்கிறது என்றால் நம்முடைய துணிய விஷயங்கள்ல இவரே தலைவர் வைக்கக்கூடாது என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும். அவர்களுக்கு அடுத்து அபுபக்கர் அவர்கள் தான் ஆட்சியாக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்ல எல்லாரும் ஏகப்படுதல் செய்யறாங்கன்னா அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்கள் மத்தியில எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, அதையும் கூட அவர்கள் சரி கட்டினார்கள். சில பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னாங்க, ரசூலுல்லாஹ் மூத்த போயிட்டாங்க, இனிமே எதுக்கு ஜக்காத்து கடமை, இப்படின்னு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னாங்க. அதை அபுபக்கர்லாம் செய்யறாங்க, கடுமையாக தனியாக நின்று கூட நான் போராடுவேன், ஜக்காத்து கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு அதை அந்த பிரச்சனையை சரி செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பொய் நபி, தன்னை நபி என்று சொல்லி கொண்டு ஒருத்த வந்தா அவன் பிரச்சனையை சரி பண்ணார்கள். இப்படி ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை தவிர முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த விதமான கலகமோ பிரச்சனையோ கொள்கை குழப்பங்களோ இதெல்லாம் அபுபக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படல. ஒரு பொன்னான ஆட்சியாக ஒரு பொற்காலமாக அபுபக்கர் அவருடைய அந்த ஆட்சி காலம் இருந்தது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ல் மூத்தாகிறார்கள். அபுபக்கர் அவர்கள் அப்ப ஆட்சி பொறுப்பை ஏற்று ஹிஜ்ரி 13ல் ஜமாத்துல் ஆகியோர்ல அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அவங்க மரணம் அடைவதற்கு முன்னால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அடுத்த மக்களுக்கு ஒரு ஆட்சி தலைவர் நியமிக்கணும்ல, திரும்ப குழப்பம் வரக்கூடாதுல்ல, இதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளை எல்லாம் மக்கள் எடுத்து சொல்லி இவர் தான் அதுக்கு தகுதி வாய்ந்தவர், எனக்கு பிறகு நீங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறந்த ஆட்சி தலைவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் அதுக்கு தகுதியானவராக இருந்தார். அவருடைய நாவுல அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நெருக்கத்துக்கு உள்ளானவர்கள் அபுபக்கர் அவர்கள். அதுக்கப்புறம் உமர்லா இருந்தாங்க, அபுபக்கர் அவர்களுக்கு அடுத்த இடம் யாருக்கு இருந்துச்சு, உமர்லா அவர்களுக்கு தான் இருந்தது. அப்ப உமர் என்று மக்கள் சொன்ன உடனே அதுல எந்த விதமான பிரச்சனை ஏற்படல, உமர் அவர்களை ஏகமானதாக எல்லா மக்களும் தலைவராக எடுத்துக்கொண்டார்கள். இந்த உமர்லாக உங்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்லணும். இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யம் அந்த அரபு உலகம் வந்து இஸ்லாமிய ஆட்சி வந்து பறந்து விரிந்து கொண்டே இருந்தது. உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல பாரசீகம் வரைக்கும் போய் படையெடுத்து பாரசீகத்தை எல்லாம் அவர்கள் வந்து வெற்றி கொண்டார்கள். இந்த மாதிரி உமர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சி இருந்தது. அபுபக்கர் அவர்கள் ஒரு 2 வருஷம் இருந்தாங்க, உமர் அவர்கள் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார்கள். அபுல் உடுவா என்று சொல்லக்கூடிய ஒருவனால் அவர்கள் தாக்கப்பட்டு துணுகையில் அவர்கள் நிற்கும் பொழுது ஒரு ஆள் குத்திரி போயிடறான், ஒரு யூதன், அவனால் தாக்கப்பட்டு கொஞ்ச காலம் உயிரோடு இருந்து அவர் மேல செய்யறாங்க, உமர்லா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அவர்கள் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் அவங்க செய்யறாங்கன்னு தனக்கு அடுத்து ஒரு தலைவர் இந்த சமுதாயத்துக்கு வேணும்ல, ஒரு ஆட்சி தலைவர் அமீருல் முஃமினீன், இந்த இடத்துக்கு யார் வர்றது, இதுக்கு ஒரு ஆள் சொல்லாம அவர் ஒரு பார்வையில சிந்திக்கிறார். எப்படி சிந்திக்கிறாங்க கேட்டா, சொர்க்கத்திற்கென்று நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு 10 பேரை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லிவிட்டு போனார்கள். அதுல அபுபக்கர் உமர்ல வர்றாங்க, அவங்க 2 பேர் தான் மூத்த போறாங்கல்ல. அப்ப அபுபக்கர் உமர்ல அவர்கள் இதுல இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு அபு உபைதா என்று உன்னபி சொல்லிருக்கிறாங்க. இந்த அபு உபைதா அவர்கள் மூத்தாய் விடுகிறார்கள் உமர்லா காலத்திலேயே, அவர் முன்னாடியே என்ன செய்யறாரு, மூத்த போயிடறாரு. அதுக்கப்புறம் உமர்ல அவருடைய சொந்தக்காரர் சயிது பின் அம்ரு என்று சொல்லக்கூடிய அவர் உமர்லாவுடைய சொந்தக்காரர் இருந்தார். உமர்ல என்ன பண்றாங்க, நம்ம பாட்டு மீதி இருக்கிற 7 பேரை காட்டி விட்டு போனோம்னா அதுல உமருடைய சொந்தக்காரர் அவர் பிடிச்சி நிப்பாத்திடுவாங்க, அதனால சொந்தக்காரர்கள் அடிப்படையில் பரிந்துரை செய்யக்கூடாது அப்படின்னு அவரை தள்ளுபடி பண்ணிடுறாரு. இந்த சாயுது பின் அம்ரு வந்து நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது, இவர் அல்லாம வேற ஆளுகளை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 பேர் முடிஞ்சிருச்சு, மீதி 6 பேர்
அதுல யாரும் இருக்கிறா, உஸ்மான் இருக்கிறார்கள், அலிகளில் இருக்கிறாங்க, அதே மாதிரி தல்ஹாரில் இருக்கிறாங்க, சுபைர்களும் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுபர்களில் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து சாதிபின் அபி வக்காஸ் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆறு பேர் இருக்கிறார்கள். இந்த ஆறு பேர்ல உங்களாலே நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று உமர் இல்லா வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு மூத்தாயிடுறாங்க. இப்ப இந்த ஆறு பேர்ல யாரு தேர்ந்தெடுக்கிறது, அதுல மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு மூணு பேருக்கு அதை விட்டு கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு சுபைர் இல்லா அவங்க அரசாங்கம்னா சாதாரண குட்டி அரசாங்கம் இல்லை, ஒரு இலங்கை மாதிரி சின்ன நாடு இல்லை, பாரசீக ரோமாபுரி வரைக்கும் பறந்து விரிந்த ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு யார் தலைமையாக்குவது என்று வரும் பொழுது நான் நீண்டு போட்டி பொருட்களாக ஆள் இருக்கிற ஒரு அற்பமான பதவியெல்லாம் மிகப்பெரிய பதவியாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவங்க ஆறு பேர்ல மூணு பேர் செய்யறாங்க, நமக்கு இந்த பதவி வேணாம், எனக்கு வேற நான் இவரை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு செய்யறாங்கன்னு சுபைர் இல்லா அவர்கள் அவங்க அறிவு இல்லா அவங்களுக்கு ஓட்டு போடுறாரு. நீ அறிய தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, சாதி பண்ண அபிவகாசம் இல்லைன்னு செய்யறாங்கன்னா நீங்க அப்துல் ரஹ்மான் அவங்க எடுத்துக்கிறீங்க, அவரை நான் பரிந்துரை செய்யறேன் அப்படிங்கிறாரு. தலுகாரில் என்ன செய்யறாங்கன்னா நான் வந்து உஸ்மான பரிந்துரை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மூணு பேர்ல வந்து நிக்கிறது, உஸ்மான் இல்லாதவங்க, அலிகளில் அப்துல் ரஹ்மான் கூட அவங்க இல்லாதவங்க. இந்த மூணு பேர்ல யார் தேர்ந்தெடுக்கிறது, அப்துல் ரஹ்மான் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க இதுல விலை கொள்கிறார்கள், நான் பதவிக்கு வரல, அதே நேரத்துல நான் ஒரு டிமாண்ட் பண்ணுவேன், அந்த டிமாண்ட் அடிப்படையில் நீங்க வந்து நான் ஒரு மசோதா பண்ணிட்டு செய்வேன், உங்க ரெண்டு பேர்ல வந்து யாருக்கு பதவியை கொடுப்பது என்று நான் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒரு டிசைட் பண்ணுவேன், நான் என்ன சொல்றேன்னு அதை நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ரெண்டு பேர்த்தையும் ஒரு வாக்குமூலம் வாங்கி கொண்டு அவங்க மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுறார்கள், தகஜ தூளுகிறார்கள், இசுகார தூளுகிறார்கள், அல்லாவிடத்துல துவா செய்துவிட்டு அவங்க வந்து அறிவில்லா அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, அதையும் இங்க வாங்க, நீங்க வந்து இந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டாச்சு, நீங்க தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி எப்படி இருந்ததோ, அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த இறைச்சியின் அடிப்படையில உங்க ஆட்சி இருக்கணும். அதே மாதிரி நமக்கு முன்னாடி ரெண்டு ஆட்சி தலைவர் இருக்கிறாங்கல்ல, அது ஒரு பொற்காலம், அபூபக்கர் உமர் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அவங்க வழியில நீங்க ஆட்சி நடத்துவீங்களா, அவங்க வழிமுறைகள் மார்க்கத்தில் இல்லை, துன்னிய விஷயத்துல ஒவ்வொரு பிரச்சனையிலே அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அந்த மாதிரி நீங்க வந்து அந்த வழிமுறையை கடைபிடிப்பீங்களா இப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அதில் முடியாது, பதவியை விரும்பலன்னு விளங்குது, பதவியை விரும்பி இருந்தா ஒரு பெரிய ஒரு ஆட்சி கையில வரும் பொழுது எதே ஒன்று சொல்லிட்டு ஆட்சியை கைப்பற்றி கொண்டால் அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் கூட கீழே வந்துடுறாரு, அலிலல்லாவுடைய ஆட்சி கீழே அவர் ஒரு உறுப்பினர் வந்துருவார். ஆனால் அறிந்ததுல என்ன செய்யறாங்கன்னா எனக்குன்னு சுய அறிவு இருக்கிறது, எனக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது, நானா முடிவு பண்ணி என்னுடைய அறிவின் அடிப்படையில ஒரு ஆட்சி நடத்துவோட தவிர அவங்க மாதிரி நடத்துங்க, உமர் மாதிரி நடத்துங்கன்னா அதெல்லாம் சரியா வராது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உஸ்மான் இல்லா என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் அப்துல் ரஹ்மான் உலகம் இதை கொடுக்குறாங்க, அப்போ உனக்கு கொடுக்க முடியாது, அதுகிட்ட வந்து செய்யறாங்க, உங்ககிட்ட கொடுக்க முடியாது என்றா அவங்க உமரை அவங்க ஏன் சொன்னாங்கன்னா அவரவர்களுடைய அறிவு கொடுத்து ஆட்சி நடத்தணும். ஆனால் அபூபக்கர் உமர் இல்லாவுடைய காலத்துல முஸ்லிம்கள் மத்தியில எந்த விதமான குழப்பமும் ஏற்படாத அளவுக்கு, அதே மாதிரி பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியா இருந்தது. அதனால அவர்களுடைய ஆட்சி இருந்தா சிறப்பானதா இருக்குங்கிற அடிப்படையில தான் உஸ்மான் அவர்கள் கட்டுப்பாடு செய்யறாங்கன்னா நீங்க வந்து இந்த பொறுப்பெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உஸ்மான் இல்லா அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். உஸ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஒரு தடவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க அல்லாவுடைய தூதருடைய மருமக, அல்லாவுடைய தூதருடைய இரண்டு மகள்களை கல்யாணம் பண்ணுவார், ஒரு மகள் இறந்த பிறகு வேற ஒரு மகளை ரசூலுல்லாஹ் அவங்களும் கல்யாணம் வைக்கிறார்கள். அப்படி அல்லாவுடைய தூதருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நபித்தோழர், சொர்க்கவாசிகள் பத்து பேர்ல அவர் வரார், அவரை போய் அப்துல் ரஹ்மான் நியமிக்கிறார்கள் சொன்ன அவர் சாதாரண அறி இல்லை. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கூச்ச சுபாவம் நிறைய இருந்தது, யாரும் எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டார்கள், ரொம்ப வெக்கப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள். இதெல்லாம் ஒரு ஆட்சி தலைவராக இருப்பவருக்கு இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டு பேசணுமா இல்லையா, யார் பேசினாலும் ஏத்து பேசணும், ஒரு உரிமையை வந்து என்ன செய்யணும், ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா பேசுற அளவுக்கு, அப்படி இல்லாமல் வந்து எல்லாத்தையும் சரி சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமையில அந்த மாதிரியான ஒரு போக்குடையவராக உஸ்மான் இல்லா இருந்தாங்க. இதை பயன்படுத்திக் கொண்டு அவங்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா
சில பதவிகளை, சில கவர்னர் பதவிகளை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயுமே எங்களை இந்த இடத்துல கவர்னரா போடுங்க, என்ன இந்த இடத்துல கவர்னரா போடுங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவரை முயத்து இவங்களுடைய சொந்தக்காரர்களையே உஸ்மான்ல பல இடங்கள்ல நியமிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் அப்துல்லா இப்னு சபா என்று ஒருத்தன் உள்ள நுழையணும். இவன் யாரு? இவன் ஆரம்பத்துல யூத மதத்தை சேர்ந்தவனாக இருந்து பின்னாடி தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கலாம். யமன்ல இருந்து இவன் வர்றான். இவன் முஸ்லீம் கிடையாது, இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக அன்றைய பாரசீகம், இன்றைக்கு ஈரான் சொல்றாங்க இல்ல, அன்றைய பாரசீகமாக இருந்த அந்த பாரசீக மக்களாலும் யூதர்களாலும் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிறவன். பாரசீகர்கள் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு ஆத்திரை இருந்தது, முஸ்லீம்கள் மேல சரியான வெறுப்பு இருந்தது. ஏன் வெறுப்பு இருந்தது? பரம்பரை பரம்பரையாக அவர்கள் வந்து பாரசீகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உமர்ல அவர்கள் வந்து பாரசீகத்தை கைப்பற்றினாங்கல்ல, இதுக்கு எப்படி முஸ்லீம்கள் கருவம் இருக்கிறது என்று அவர்கள் இஸ்லாத்தின் மேல முஸ்லீம்கள் மேல சரியான வெறுப்போடு இருந்தார்கள். யூதர்களுக்கு இயற்கையில் அவங்களுக்கு இஸ்லாத்தின் மேல நபிகள் நாயகத்துக்கு மேல வெறுப்பு இருந்தது. பல போர்கள் நபிகள் நாயகத்தோடு அவர்கள் சந்தித்தார்கள், எல்லாத்திலையும் தோல்விதான். யூதர்கள் படு தோல்வி அடைந்த பிறகு இனிமேல நம்ம நேரடியாக போய் சந்திக்க முடியாது, முஸ்லிம்களை இஸ்லாத்தை நேரடியாக போய் சந்தித்தோமையானால் நம்ம தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை விளங்கி கொண்டு இந்த மாதிரி அப்துல்லா பின் சபாங்கிற மாதிரி யாரை பிடிச்சி செய்யறாங்க, முதுகு வழியாக குத்துவதற்காக வேண்டி நீ போய் முஸ்லீமா நடி, போய் நடிச்சாங்க உள்ள எல்லாத்தையும் குழப்பு, இஸ்லாத்துல இல்லாத எல்லாம் இஸ்லாம் பேர்ல அந்த மக்கள்கிட்ட சொல்லு என்று ட்ரைனிங் கொடுத்து அப்படி உருவாக்கப்பட்டவன் தான் யாரு, இந்த அப்துல்லா பின் சபாங்கிறவன். இவன் முஸ்லீம்களுக்குள்ள வந்து என்ன செய்யறான்னா, நானும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு காட்டிக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக மக்கள் திருப்புவான். உஸ்மான பாத்தீங்களா, சொந்த காரியம் நியமிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆட்சி சரியான ஆட்சியா இருக்குமா? இது நேர்மை ஆட்சியா? இது இதுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி பண்ணணும், இதுக்கு எதிராக புரட்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கிளப்புவான். அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வந்து வீடு புகுந்து 40 நாள் அவர்களை முற்றுகையிட்டு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அவங்களுடைய மனைவி மக்கள் அனைவரையுமே கொலை செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி மக்களுக்கு முன்னாடியே கொலை செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் அவர்களுக்கு எதிராக கிளம்பிய இந்த கூட்டம் தான் வரலாற்றில் வந்து ஹாரிஜியாக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து செய்யறாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் அவங்க ஆட்சியாளர்கள், அவங்க ஹிஜ்ரி 35 கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய அந்த வீட்டில் வைத்து செய்யறாங்க, அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற பாக்கி இருக்கிற அலிகுல்லாஹ்வும் இந்த 6 பேர்ல எல்லாம் ஒதுக்கிறாங்கல்ல, இப்ப அலிகுல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி இருக்கே கிடைக்கிறது. அலிகுல்லாஹ்வு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தா நிலைமை வந்து ஒரு சீராக இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹ்வு அவர்களை வந்து கொலை செஞ்சாங்கல்ல, இவர்களை வந்து பழி தீர்க்கணும், இவர்கள் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் என்றால்தான் எல்லா முஸ்லீம்களும் கொத்தளித்து நிற்கிறார்கள். ஆனால் ஆட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. ஒரு ஆட்சி தலைவர் 40 நாள் முற்றுகையிட்டு பல சகாபாக்கள் தத்தும் கூட வீடு புகுந்து வந்து அவர்களை கொலை செய்கிறார்கள் என்றால் இப்ப அவங்க மேல கை வச்ச நிலைமை ஏற்படும், திரும்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்று அறிவில்லாத என்ன செய்யறாங்கன்னா, அதே மாதிரி யார் யார் இந்த கொலையில யாருக்கெல்லாம் பங்கெடுக்கிறது இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும்ல, எடுத்தங்க விட்டலை செய்யக்கூடாது. இதுக்காக என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக் கொள்கிறாரு. இப்படி காலதாமதம் ஆனவுடனே இது முஸ்லிம்கள்ட்ட கடுமையான ஒரு வெறுப்பை உண்டாக்குது. இது எந்த அளவுக்கு வெறுப்பம் உண்டாக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா நாயகம் அவர்கள் அலிகுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக ஜமல் யுத்தம்ங்கிற பெயர்ல ஒரு பெரிய யுத்தத்தை எடுத்துக்கிறார்கள். சகாபாக்களை அழைத்துக் கொண்டு பெரிய கூட்டத்தை தாமலுக்கு பின்னாடி வைத்துக் கொண்டு அலிகுல்லாஹ் அவங்களோட ஃபைட் பண்றாங்க. கடைசியில் ஆயிஷா நாயகத்துடைய படம் தோத்துது. அந்த ஜமல் யுத்தத்துல அலில் இல்லாத வெற்றி பெறுகிறார்கள். அதுக்கப்புறம் அலிகள் என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகத்தை கூப்பிட்டு செய்தியில வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, சும்மா நம்ம எடுத்தவன் நடவடிக்கை எடுக்க முடியாது, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் என்றெல்லாம் ஆயிஷா நாயகத்துக்கு விளக்கி அதுல ஆயிஷா நாயகம் திருப்தி அடைகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல மாவியர்கள் இல்லாம சிரியாவுல உமர் இல்லாவுடைய ஆட்சி காலத்துல சிரியாவுல வந்து நியமிக்கப்பட்ட கவர்னராக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் யாரு, அபு சுஃபியான் அவருடைய மகன் மாவியா. அவருடைய அந்த ஆட்சி இருக்குது, அது அவர் நிறைய பறந்து விருந்த ஒரு ஆட்சி எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு கலிபாலவுக்கு எப்படி வந்து அலில் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறார்களோ, அவங்க அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்களோ, அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய மரியாதை அந்த சிரியாவுல இருக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, தனி ஆட்சி மேல் எடுத்துக் கொண்டிருக்கிறாரு.
இவர் மேல படையெடுக்கணும் என்று அறிவு இல்லாதவர்களுக்கும் மாவியர் இல்லாதவங்களுக்கு இடையில சிப்பிங்கிற பெயர்ல அப்படி ஒரு போர் நடக்கிறது. இப்படியே அறிவு இல்லாதவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமல் யுத்தம் சிப்பின் யுத்தம் என்று முஸ்லிம்கள் இடையிலேயே பல சண்டைகள் ஏற்படுகிறது. பல்லாயிரக்கணக்கில் நல்ல மனிதர்கள் முஸ்லிம்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள், அதுல சில கெட்டவர்கள் இருந்தாங்க. இப்படி வந்து அழிவில்லாவுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சண்டைகளே முடிஞ்சிருச்சு. அழிவில்லா வந்து செய்யறாங்க, அவர்கள் வந்து ஒரு 4 வருஷம் 9 மாதம் அவங்களுடைய ஆட்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் அழிவில்லாதவர்களும் செய்யறாங்கன்னா ஹிஜ்ரி 40ல் காரிஜியாவை சேர்ந்த காரிஜியாண்டா உஸ்மான் அவர்கள் காலத்துல அவங்கள கொலை பண்ணாங்க இல்ல, அந்த குற்றம் செய்யறாங்க. அழிவில்லாக அவர்கள் வந்து உஸ்மான கொண்டவர்களுக்கு வந்து ஒரு நியாயம் சொல்லல, அவர்கள் விஷயத்துல பழுது இருக்கல என்று மக்கள் அவர் கூட்டம் செஞ்சாங்க. அழிவில்லாக அவர்களை காலி பண்ணார்கள். அழிவில்லாக அவர்கள் ஹிஜ்ரி 40ல் அவங்க மூத்தான பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த செய்தியில் நிறைய கொள்கை குழப்பம் ஏற்படுது. இது அழிவில்லாமுடைய ஆட்சி காலத்துல செய்யறா அங்குன்றும் இங்குன்றும் அந்த குழப்பம்லாம் ஏற்படுது. எப்படி ஏற்படுது? அழிவில்லாக அவங்களுக்கு பின்னாடி பல நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். உஸ்மான்கள் அவங்களுக்கு ஒரு பழுது இருக்கிறோம்ல, அவங்கள கொலை பண்ணி விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு அவங்கள கொலை பண்ணதுனால நம்ம வந்து கொலை செய்தவர்கள் வந்து உடனடியாக நம்ம அழிக்கணும், உடனடியாக அவங்களை வந்து சிறை பிடிக்கணும் அப்படின்லாம் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அதனால அழி வந்து மென்மையான பக்கம் கடைபிடிக்கிறார்கள், நிதானத்தை கடைபிடிக்கிறார்கள், அது சரிதான் என்று ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி இருந்தார்கள். அழிவில் இல்லாத அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க கேட்டால், அந்த உஸ்மான கொலை பண்ணாங்கல்ல, உஸ்மான கொலை பண்ண ஆகணும்னா அழிவில் இல்லாத பின்னாடி கொடுத்து கொண்டார்கள். நம்ம அழிக்கு சப்போர்ட்டா இருந்தால் தான் நம்மளால காலி பண்ண மாட்டாங்க, நமக்கு பிரச்சனை ஏற்படாது என்று அழிவில் இல்லாவுடைய ஆதரவாளர்களாக தங்களை காட்டி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், உஸ்மான் அவர்களுக்கு எதிராக அபுபக்கர் உமருக்கு எதிராக நிறைய பொய்யான ஹரிசுகளை எல்லாம் வீட்டுக்கிட்ட ஆரம்பித்தார்கள். அபுபக்கர் உமர் உஸ்மான் போன்ற சகாபாக்களை எல்லாம் அவங்க எல்லாம் வந்து காபிரு, இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க, நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த ஆட்சி பதவி என்பதெல்லாம் அது இவருக்கு தான் அழிக்கு தான் கழிச்சிருக்கணும், ஆனால் திட்டமிட்டு இவரை வந்து கழிச்சு விட்டார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி எல்லா சகாபாக்களையும் காப்பினாங்க. அழிவில்லாத அவங்க தான் இன்னும் சொல்ல போனால் அழிவில்லாத அவங்களுக்கு தான் ஜிப்ரீல் வேதத்தை கொண்டு வந்திருக்கணும், ஆனா ஏமாத்தி என்ன பண்ணிட்டாருன்னா முகமது கையில் கொண்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அப்படி அவர் பேர்ல நிறைய புலிகளை பரப்ப ஆரம்பித்தார்கள். அவருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. அந்த மறைவான ஞானம் அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய அந்த பாரம்பரியத்துல வந்த 12 இமாம்களுக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் அவர் பேர்ல புலிகளை வந்து இட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். இவர்கள் தான் வரலாற்றுல ஷியாக்கள் சொல்லப்படுறாங்க. ஷியா கண்ட என்ன ஷியா அத்வா அலி, அலியினுடைய பார்ட்டி, அலியினுடைய ஆதரவாளர்கள், அலியினுடைய கூட்டம். இந்த கூட்டத்துக்கும் அழிவில்லாமல் சம்பந்தமே கிடையாது. இது அலியவர்கள் உருவாக்குற கூட்டம் இல்லை. உஸ்மான் இல்லாம அவங்களை கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையிலிருந்து தப்பிக்கிறக்காக வேண்டி அழிவில்லாமல் பின்னாடி ஒளிந்து கொண்ட அப்துல்லாவின் சபாவுடைய ஆளுநர் தான் ஒரு துரோகிகள் தான் இந்த ஷேக்கள் அவ்வளவு பேர். இவனுடைய வேலை என்ன? யூதர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை செய்யணும். அந்த பாரசீகர்கள் என்ன சொல்லி தர்றாங்களோ, ஈரானியர்கள் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை வந்து செய்யணும். இதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா, முஸ்லிம்கள் மத்தியில் இப்படி இஸ்லாத்துல இல்லாத விஷக்கத்துக்களை எல்லாம் உள்ள நுழைத்தார்கள். ஷியாங்கிற பேர்ல ஒரு கொள்கை உண்டாக்கினார்கள். அலிதான் நமக்கு அல்லாஹ், அலிதான் நமக்கு ரசூலு, அலிதான் நமக்கு கலீஃபா, அலிதான் இல்லாம அந்த அலியுடைய பாரம்பரியத்தில் வந்த இமாம்கள் தான் நமக்கு வழியாட்டு என்று இன்றைக்கு இப்ப சமீபத்தில் இருந்த போனால குமைனி, அந்த குமைனி வரைக்கும் எல்லாம் அந்த ஷியாக்களுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான். இந்த குமைனி அவர்களை கூட என்ன செய்யறாங்க, இங்க உள்ளாங்க தமிழ்நாட்டில் உள்ள சில இயக்கத்தினர்கள் வந்து அவரை என்னமோ புரிய ஈரான்ல புரிய இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்துற மாதிரி, அவர் என்னமோ முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான ஆள் மாதிரி, அவருடைய புஸ்தகம் இஸ்லாமிய அரசுங்கிற பேர்ல அந்த புஸ்தகம் எழுதுவாரு. அதுல இஸ்லாமிய அரசுன்னு அவர் பக்கம் ஆரம்பிக்கிறோம்ல, ரசூல்லாவிலிருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் அவர் பக்கம் அவர் சொல்லணும், அப்புறம் உமர் அவர் சொல்லணும், அபுபக்கர் உமர்லாம் வரமாட்டார்கள். ஆரம்பிக்கிறது அழிட்டு தான் வரும். அழியை விட்ட சகாபாக்கள் நல்லவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அழிவில்லா கூட இருந்தால் வரலாறு எழுதுவோம். அந்த புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி சேவை செய்யறாங்க. இஸ்லாமிய இயக்கம் பேர் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கூட அது தமிழ் மொழியில் அந்த புஸ்தகத்தை போட்டு இது வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி, ஈரான் நடத்துற ஆட்சி, இது இப்ப சிரியாவில் கொள்றாங்க இல்லை, சிரியாவில் இப்ப யார் முஸ்லிம்களை கொள்றாங்கன்னு கேட்டால் இந்த ஷேக்கள் இந்த பாரசீகத்துல வந்தாங்க இல்லை, இந்த ஈரானியர்கள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை குத்து குத்தா கொள்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்குள்ள அவங்களுடைய அந்த வெறி இருக்கிறது,
முஸ்லிம்களை கொள்ளணும், இஸ்லாத்தை அழிக்கணும், இதுதான் நம்முடைய என்ன அந்த காலத்துல உஸ்மானை கொண்டதுல இருந்து அலிலாவ கொலை பண்ணதுல இருந்து பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொலை பண்ணதுல இருந்து முஸ்லிம்களை கொள்ளணும், இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்தின் பெயர்ல அவ்வளவு செய்யணும் என்று உருவாக்கப்பட்டவர்கள் யாரு? ஷியாக்கள். இன்றைக்கு சிரியாவில் நடக்கிற அந்த கலவர கலவரத்தை செய்யக்கூடிய முகமதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோடி குடும்ப தொப்பி வைப்பாங்க, மோடிக்கு வந்து முஸ்லிம்கள் தொப்பி அறிவித்தார்கள் பாக்கிறோம்ல, இதெல்லாம் யாரு இடத்துல சேர்க்கலாம்? பாபர் பள்ளிவாசல் நிலத்தை வந்து முஸ்லிம்களுக்கு அதுல ஒரு பகுதியில் பேச்சு விட்டாங்க இல்ல கோர்ட்ல. இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஷியாக்கள் வந்து முஸ்லிம்கள்ங்கிற போர்வையில நாங்க நிலத்தை விட்டு தரணும், அதை மீடியாக்களை ஃபேமஸ் பண்றாங்க. அவங்க முஸ்லீமா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கட்டும், அழிவு இல்லாத வந்து அல்லாவுடைய தூதர்கள் சொன்ன ஒரு கூட்டத்தை முஸ்லிம்கள் மாதிரி காட்டுறாங்க இல்ல, அப்ப வந்து பாபர் வசூல் எடுத்து நாங்க விட்டு தர்றோம் இப்படின்னு முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லீம் பேர்ல இருந்து கொண்டு இஸ்லாத்தின் பேர்ல இருந்து கொண்டு சதி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் யாரு? இந்த ஷியா கூட்டம். இந்த ஷியா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எதிராக உருவான ஒரு கூட்டம் தான் சுன்னத்துவல் ஜமாத்தும் உருவானார்கள். சுன்னத்துவல் ஜமாத் சுன்னத்துவல் ஜமாத் சொல்லிக்கிறோம்ல, சுன்னத்துவல் ஜமாத்துல யாருன்னு கேட்டா ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒட்டுமொத்த சகாபாக்களை காத்துனாங்க. அவ்வளவு பேர் அழிவில்லா முஸ்லீம் சகாபாக்கள் மட்டும்தான் முஸ்லீம்க்கு வருவாங்க, மத்தையில் அவங்க காப்பீரு இப்படின்னு சில சகாபாக்களை ஆதரித்து பல சகாபாக்களை காப்பீருன்னு பத்த கொடுத்தாங்க இல்ல, அழில் இல்லாவை அல்லாவுடைய தூதருங்கிற அளவுக்கு அப்படி கொண்டு போனாங்க இல்ல. இந்த கூட்டத்துக்கு எதிராகத்தான் நாங்க வந்து சுன்னத்தும் நபியும் ஒரு ஜமாத்தும் சகாபா நபியினுடைய வழிமுறையை கடைபிடிக்க முடியாது, அழி வழிமுறை எங்களுக்கு வந்து மார்க்கம் இல்லை, நபியினுடைய வழிமுறையை கடைபிடிப்போம். ஒரு ஜமாத்து சகாபா ஒட்டுமொத்த ஜமாத்து சகாபா இருக்கிறாங்கல்ல சகாபாக்கள் கூட்டம், அவ்வளவு சகாபாக்களை நாங்க ஆதரிப்போம். எங்களுக்கு அலி முக்கியமானது அப்படிலாம் இல்லை, அவ்வப்போ சகாபி தான், உமர் சகாபி தான், உஸ்மான் சகாபி தான், அலி சகாபி தான், மாவியாவும் சகாபி தான், எல்லா சகாபாக்களை நாங்க ஆதரிப்போம் என்று அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது சுன்னத்துவல் ஜமாத். அப்ப இந்த சுன்னத்துவல் ஜமாத்தும் ஷியா என்ற இந்த ரெண்டு கூட்டமுமே மிகப்பெரிய எதிரிகள். இவங்க இன்றைக்கு பல நாடுகளை பார்க்கணும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இவர்களுக்கு மத்தியில் இவங்க போய் ஷியாக்களை போய் அழிக்கிறது, அவங்க ஷியாக்கள் வந்து இவங்க மேல குண்டு போடுறது, இப்படியே ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான போர்கள்லாம் போல நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஷியாக்களுடைய தாக்கம் இந்தியாவில் நம்ம குறைவா இருக்கிற காரணத்தினால் ஒரு போர் அளவுக்கு செய்யல அப்படிலாம் ஏற்படலை. அதே நேரத்தில் ஷியாக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் சொல்றாங்கல்ல, இங்க இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் வந்து நாங்க வந்து சுன்னத்துல் ஜமாத்து நாங்க ஷியாவுக்கு எதிராக சொல்றாங்கல்ல, உண்மையில சுன்னத்துல் ஜமாத் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அப்படியே ஷியாக்களை வந்து அப்படி தோலுச்சு வச்ச மாதிரி, ஷியாக்களை படம்பிடிச்சு வச்ச மாதிரி அப்படியே உண்மையில ஷியாக்களை தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்துல யார் சொல்றாங்களோ ஷியாக்களுடைய கொள்கையை அப்படியே காப்பீடு பின்பற்றபடி பார்க்கணும். சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்றவங்க தகுதியற்றவராக இருக்கிறாங்க, ஷியா ஜமாத்துவான்னு சொல்லிக்கலாம், அப்படி சொல்லிக்கலாமே தவிர ஷியாக்களுடைய அனைத்து குழுவைகளும் இன்றைய சுன்னத்துவல் ஜமாத்தினத்தில் அப்படி இருக்கிறது பார்க்கணும். எப்படிலாம் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அழிவில்லாக அவர்களுக்கு வந்து விலாயத்து இருக்குது, விலாயத்தில் இறைத்தன்மை, அவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் இல்லை, அவங்களுக்கு இறைத்தன்மை இருக்கிறது, அதே மாதிரி மறைவான ஞானம் அழிவில்லாவுக்கு இருக்கிறது, அழிவில்லாவுடைய பாரம்பரியத்தில் வந்த 12 இமாம்களுக்கு இருக்கிறது, இப்படிலாம் என்ன பண்ணாங்க, ஷியாக்கள் வந்து விச கொள்கை மக்கள் திணித்தார்கள். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த மறைவான ஞானம் இருக்குன்னு கேட்டா, அவங்க மூத்தாவது தேதி தெரியுமா, எப்போ எப்போ என்ன நடக்கும்னு உலகத்தில் நடக்கிற அனைத்து அவங்களுக்கு தெரியும், இப்படிங்கிறதுலாம் ஷியாக்களுடைய கொள்கை. இந்த கொள்கை சுன்னத்துவல் ஜமாத்தினர்கள்ட்ட இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சும்மா சுன்னத்துவல் ஜமாத்துன்னு ஒரு போர்வை பொறுத்து கொடுக்கிறார்கள், ஷியா ஜமாத்தா தான் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாங்க, நீ மொய்தீன் மூலதுன்ற மூலது படிக்கிறாங்கல்ல, இந்த மொய்தீன் மூலதான் எடுத்து பாருங்க, மொய்தீன் மூலதான் செய்யறாங்க, அதுல அப்துல் காதிர் ஜீலானியை பற்றி இவர்கள் சொல்றாரு. ஷியாக்கள் எப்படி தங்களுடைய இமாம்களை பத்தி சொல்றாங்களோ, அலிவிலாவுக்கு விலாயத்து இருக்கிறது என்று சொல்றாங்களோ, இதே மாதிரி அப்துல் காதிர் ஜீலானி எந்த அவர்கள் செய்யறாங்க சொல்றாங்க, மா தத்துரு ஷம்சு ஹத்தா துசல்லிம அலைய, அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாரு. என்ன சொல்றாரு, சூரியன் இருக்குல்ல அது எனக்கு சலாம் சொல்லாம உதிக்கிறது கிடையாது, சூரிய உதிக்கும் போது அப்துல் காதிர் ஜீலாண்ட வந்து சலாம் சொல்லுவோம், சலாம் சொல்லிட்டு தான் உதிக்கும். அது மட்டும் இல்லை, துகுபி ரணிபிமா எஜிரிபில் பிலாத், உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்கிறது அதை பத்தி எல்லாம் அதே இடத்துல சொல்கிறது, சனத்து துகுபி ரணிபிமா ஃபீஹா, வருடங்கள் இருக்கல சூரியன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட வருது,
அந்த ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறது கேட்டேன், அன்றைக்கு அந்த ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய அந்த செய்திகள் எனக்கு சொல்கிறது. இப்போ கதை சகருங்கள் உஸ்பு வழியவும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் எங்கிட்ட வருது, ஒவ்வொரு வாரம் வருது, ஒவ்வொரு நாட்கள் வருகிறது. வந்து என்ன பண்ணுறது கேட்டேன், இந்த நாளில் என்ன நடக்கும், இந்த நாள் இந்த மாதத்தில் என்ன நடக்கும் என்றெல்லாம் எனக்கு ரகசியங்களை என்னிடத்துல வந்து கொட்டி விட்டு போகிறது அப்படின்னு அப்துல் காதிரானி மக்கள்கிட்ட சொன்னாரா. எனக்கு எல்லா மறைவான ஞானமும் இருக்கு, சூரியனுக்கு சலாம் சொல்லும், உலகத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு ரகசியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நடப்பி என் இறைவன் மீது ஆணையாக இன்ன சோதாவல் அஸ்தியாக யூரலோன் அழைய ஒவ்வொரு நல்லவர்களும் கெட்டவர்களும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார்கள், நிறைய என் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் செய்யறான அப்துல் காதிரானிக்கு முன்னாடி சூரியனை வர வைக்கிறான், டெய்லி அவருக்கு முன்னாடி நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்களா. என்னுடைய பார்வை வந்து லவ்கள் மகப்புள் வரை இருக்கிறது, லவ்கள் மகப்புள் உள்ளதை படிச்சிருக்கிறேன் அப்படி யார் சொல்றா, அப்துல் காதிர் ஜீலானி சொன்னார் என்று முகைதீன் மூலத்தில் அறிவித்திருக்கிறார்கள். வான காயசும்பி பிகாரி இல்மில்லாயில் கதீர், அல்லாவுடைய அந்த ஞான அறிவுறுத்தல அறிவு கடல்ல நான் நீந்து கொண்டிருக்கிறேன். வான உச்சத்துள்ளாய் அழைக்கும் எவங்கள் அருள், மறுமை நாளையில அல்லாவுடைய ஆதாரமாக நான் இருப்பேன். வான நாயிபு ரசூல் இல்லா, நான் அல்லாவுடைய தூதருடைய தனி பிரதிநிதியா இருக்கிறேன். வாரிசு அருள், அதே மாதிரி இந்த பூமியில நபிகநாயகத்துடைய வாரிசனா இருக்கிறேன் இப்படின்னு அப்துல் காதிர் என்ன பண்ணார மக்களுக்கு சொல்றாரா, என் முன்னாடி எல்லா நல்லவர்கள் கெட்டவர்கள் நிறுத்தப்படுவார்கள், என்கிட்ட எல்லாரும் பதில் சொல்லணும், சூரியனை எனக்கு வந்து செலவு சொல்லிவிட்டு போகிறது, நான் கல்வி கடல்ல மூழ்கி இருக்கிறேன் இப்படிலாம் செய்யறாரா, எல்லா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாள் மனத்துல எல்லாமே எனக்கு தெரிகிறது என்று முஹைதீன் மூலம் எழுதி சொல்றாங்களே. இவர் யார் அப்துல் காதிர் யாரு, அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட முப்படை தளபதி அவரு, அல்ல இவரை நியமிச்சிருக்காங்க உலகத்துல, நீ தான் கடவுள் நியமிச்சிருக்காங்க. அப்ப உலகத்துல ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டு செயல்படுகிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே, இது ஷியா கொள்கை இல்லையா, இந்த மூலத்தை படிக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள் இல்லையா, சுன்னத் ஜமாத்துக்கு பேரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஷியாக்கள்கிட்ட இன்னொரு கொள்கை இருக்கிறது, அதாவது மூலத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ சுன்னத்து வல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் ஷியாக்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குதோ, ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களுக்கு என்ன ஒரு மரியாதை ஒரு விலாயத்தை அல்லாவுடைய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்களோ அதே இறைத்தன்மை உங்க யார் கொடுக்குறாங்க, அப்துல் காதிர் ஜீலானி கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரஜியத்து என்று ஒரு கொள்கை ஷியாக்கள் இருக்கு. ரஜியத்துல என்ன, அலிலில்லா வந்து மூத்தாவளை, அவர் திரும்பி வருவாரு, அலிலில்லா மூத்தாவளை, முகமது நபி மூத்தாவளை, இவங்கெல்லாம் கியாமத் நாளைக்கு முன்னாடி திரும்பி வருவாங்களாம். யாருடைய கொள்கை, ஷியாக்களுடைய கொள்கை. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய இமாம்கள் 12 இமாம்கள் சொல்றாங்க, அந்த 12 இமாம்களும் கியாமத் நாளைக்கு முன்னாடி அவங்க திரும்பி வருவாங்க என்று இந்த அப்துல்லா பின் சபாங்கிறவன் என்ன செஞ்சா, இந்த கொள்கையை தான் மக்கள்கிட்ட வச்சான், அவங்களுடைய காலத்தில் வச்சான். இந்த கொள்கை இருக்கிற ரஜியத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்துல இருக்கிறதா இல்லையா, அவங்களையாக்கள் வந்து மரணிக்கிற அவங்க ஆஜராகுவார்கள் இப்படிங்கிற நம்பிக்கையில இவன் ரஜியத்தின் பேர் வைக்கிற பேர் மாத்தினான், குத்துபியத்தம். அது பேர் என்னது, குத்துபியத்துன்னு சொல்லி கொண்டு காயல்பட்டின கீழக்கிற மாதிரி ஊர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இருட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்துல் காதிர் ஜீலானியை வந்து 1000 கூப்பிடணும். அப்படி எதுல இருக்குன்னு கேட்டா, யா குத்துபான் படிக்கிறாங்கல்ல, யா குத்துபா என்பது ஒரு மூலது கிதாபு, அந்த மூலது கிதாபுல அப்துல் காதிர் ஜீலானி பேரால் படிக்கப்படக்கூடிய அந்த புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. வமை உனாதிசுமி அல்பம்பி கல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மலி ஹப்வத்திகி அஜத்துகு முசரியன் மின் அஜலி தாவத்திகி பல்யரு அப்துல் காதிர் முஹைதீனி. யார் ஒருத்தன் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு உறக்கத்தை கலைத்து நம்பிக்கையோட 1000 முறை அப்துல் காதிர் முஹைதீனே என்னை அழைப்பானையானால் நான் அவனுக்கு உடனடியாக பகிர்ந்திருக்கிறேன் என்று அப்துல் காதிர் ஜிலானி சொன்னாரு இப்படின்னு எழுதி சொல்றாங்க. எதுல யாத்துபாவுல அப்துல் காதிர் ஜிலானியை திக்ரு செய்ய 1000 என்ன பண்ணுனேன், யா முஹைதீன் யா முஹைதீன் அவரை கூப்பிட்டா அல்லாவே திக்ரு செய்ய வேண்டியவர்கள் அப்துல் காதிர் ஜிலானியை உட்கார்ந்து திக்ரு செய்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு மாவு குழச்சிட்டு திக்ரு பண்ணுவாங்க. இந்த மாதிரி திக்ரு பண்ணும்பொழுது யாராவது ஒரு 5 காலை வச்சிருவாரு, மைதாமாவை பூச்சி வச்சிருக்கோம்ல, காலை வச்சு போட்டு திரும்ப லைட்டை போட்டுருவாங்க. லைட்டை போட்டு அந்த காலை வச்சு ஆளை எஸ்கே போயிடுவாரு. இப்போ காலை வச்சிருக்கோம் இல்லையா, அப்துல் காதிர் ஜிலானி ஆஜராகிட்டு போயிட்டாரு. இப்படி என்ன செய்யறாங்க, அப்துல் காதிர் ஜிலானி வருகிறார் திக்ரு சபைகளுக்கு, என்ன செய்யறாரு, வரலாறு நம்புறாங்களே, இது ஷியாக்களுடைய குழுவை இல்லையா, மூலது ஓதப்படக்கூடிய சபைகள் என்ன அல்லாவுடைய தூதர் ஆஜராகிறார்கள் திரும்பி வருகிறார்கள் என்று சுன்னத்து வல் ஜமாத்தால் நம்பப்படுது, இது ஷியா கொள்கை சுன்னத் ஜமாத்தா. அப்ப சுன்னத் ஜமாத்துன்னு போர்வை இவங்க எல்லாம் யாரு, ஷியா ஜமாத்தா தான் இருக்கிற பாக்குறோம்.
இது விஷயமாக ஒரு தடவை காயல்பட்டினத்தில் 1985 ஒரு ஆள் நோட்டீஸ் விட்டுருந்தார், ஜலீல் மஜீன்கிற ஒரு ஆள் அப்துல் காஜிலானி வருவாரு, 1000 விட்டார் என்ன செய்வாரு, அப்துல் காஜிலானி கூட சபைகளுக்கு வருகிறார்னு சொல்லி அவர் நோட்டீஸை விட்டார். இது சம்பந்தமாக இந்த குழுவை தப்புன்னு சொன்ன என்னோட முபாகலா செய்வதற்கு தயாரா அப்படி நோட்டீஸ் விட்டார். சோதர பிஜி அவர்கள் காயல் பண்ணதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேருந்த நேரத்தில் இந்த நோட்டீஸை பார்த்து விட்டு எத்தனை இயக்குநர் அன்றைக்கு இருந்தது எல்லா நோட்டீஸும் வாங்கி கிழிச்சு போட்டு போயிட்டா பேசாம இது அவங்க மேல கோபம் ஏற்படுத்தே தவிர தௌஹீத் தெரிஞ்ச பல பேர் வாய் மூடி மூடமாக இருந்தார்கள். இந்த முப்பாகலாண்ட குடும்பத்தோடு போகணும், மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டு போய் நான் சொல்லக்கூடிய இந்த கூழுகை வந்து சரியான கூழுகை, தௌஹீத் கூழுகை தான் இஸ்லாமிய கூழுகை, இது பொய்யாக இருக்குமே ஆனால் என் மீது என்னுடைய குடும்பத்தார் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று மனைவி மக்களை கூப்பிட்டு போய் சத்தியம் பண்ணும். இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாத்துல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதராக என்ன செய்யலாம், யூதர்களை இந்த மாதிரி முப்பாகல கூப்பிடுங்கன்றான். இப்ப நீங்க வந்து நேர்வழியில் இருக்கிற சொல்றீங்கல்ல, நீங்க இருக்கிற நேர்வழியாக இருந்தால் உங்கள் மீது சாப பிரமாணத்தை கேட்பதற்கு தயாரா இப்படின்னு யூதர்களை கூப்பிடுங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை தான் இது. அந்த மாதிரி செய்யறா இந்த ஆள் கூப்பிடுங்கிறானா பிஜே செய்யறாரு தயாருங்கிறார். 1985 ஜலீல் மொய்தீனுக்கும் பிஜே என்பவருக்கும் இடையில இப்படி ஒரு முபாக நடைபெற்றது. அந்த முபாகலாவுக்கு பிறகு இன்றைக்கு பார்க்கிற அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த தௌஹீத் கொள்கை அப்துல் காஜிலானியை கூப்பிட வேண்டும் மறங்க வேண்டும் என்ற கொள்கை ஒளிந்திருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் மறங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கை லட்சக்கணக்கான மக்களும் சேர்ந்திருக்கிறது. உலகம் முழுக்க இந்த தௌஹீத் கொள்கை சேர்ந்திருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய உருது பேசக்கூடிய மக்கள்கிட்ட இந்த ஏகத்துவம் போய் சேர்ந்திருக்கிறது. ஜலீல் மஜ்னூன் யாருக்குமே தெரியல. அன்றைக்கு பிஜே முபாகலா பண்ண முபாகலா பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்கா இல்லையா? இந்த தௌஹீத் கொள்கைக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வெற்றி, முபாகலாவுக்கு அல்லாஹ் இந்த துன்யாவோட நம்ம கூட கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன பண்ணார், கிளியனூர்ல வந்து அத்துசுலா ஜெத்தும் தந்தார். எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இந்த ரஜாத்து என்ற திரும்பி வருதல் என்ற இந்த ஷியா கொள்கை சுன்னத்து வல் ஜமாஅத்துல எந்த அளவுக்கு ஊடுருவி இருந்தது அதை இன்றைய முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளியனூர் மதரசாவோட ரமணியாண்டு அங்க ஒரு மதரசா இருந்தது, அங்க அத்துசலா மஹஜத் அவர் அந்த மதரசாவுடைய முதல்வராக இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, இதே கொள்கை அப்துல் காஜிலானி வருவாரு, ரசூல்லா வந்து வருவாங்க இப்படிங்கிற கொள்கையில இருந்தார். அவர்கிட்ட பிஜே பார்த்து போறார், அவரை வந்து என்ன செய்யறாங்க, பிஜேவை சில பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது வெளியே வந்து என்ன செய்யறாரு, பிஜேவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த மாரசாவுடைய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு மாரசால ஒரு ஆளு சாதனை. இவருக்கு என்ன மார்க்கம் தெரிய போ, நம்ம அஜத்குமார்கள் கூட இவருக்கு மார்க்கம் தெரிய போதா, ஒரு பெரிய அளவு தாடி இல்ல தலப்பா இல்ல சிப்பா இல்ல, இவர் என்னத்தை பேச போறாரு அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல அந்த கிளியர் அப்துல் சலாம் அஜத் அவர்கள் நடக்கிறது. அது அப்துல் சலாம் என்ன மாதிரி நடக்குது, பிஜே வந்து கேட்கிறாரு, இன்னும் நீங்க என்ன இதுக்கு ஆதாரம் இருக்குதா, இறந்து போனவர் வந்து திரும்பி வருவாங்க நம்புறீங்கள, இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, குரான்ல ஆதாரம் இருக்குட்டாரு, குரான்ல ஆதாரம் இருக்கா, அப்படி என்ன ஆதாரம் காட்டுங்களேன் அப்படின்னு ஒரு வசனத்தை அவர் சொன்னார். மக்கள் நதிரி பூ பி பாதிகா மூசாரபி காலத்துல ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் ஒன்று செய்யறாங்க, ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ணவங்க யாருக்கும் தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா, ஒரு மாட்டை அறுக்க சொல்லி அந்த மாட்டுடைய தோலை இந்த செத்து போனவர் மேல அடித்தால் அவர் திரும்ப உயிர் பெற்று எழுவான் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வந்து அந்த மேல அந்த மாட்டு தோலை வச்சு அடிக்க அவர் எந்திரிச்சு இந்த ஆளு என்ன கொலை பண்ணான்னு சொல்லிட்டு திரும்ப மூத்த போயிட்டாரு. இதை காட்டி பார்த்தீங்களா, ஒரு இறந்து போன ஒருத்தரை வந்து மூசாரிக்கு கூப்பிட்ட உடனே அவர் எந்திரிச்சு வந்தாரா, அப்ப இறந்து போனவர்கள் திரும்பி வருவார்கள் இப்படின்னு ஒரு ஆதாரத்தை போடுறார். அப்ப இது பாக்குறது இப்படி இருக்கு, மாணவர்கள் அன்றைக்கு சுத்தி இருந்த மாணவர்களே எப்படி பாக்குறாங்க, அட்டைங்க பயங்கரமான ஆதாரத்தை தூக்கி போட்டாரு, செத்து போனாலும் திரும்பி வருவார்னு குரான்லே இருக்குது இப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் பிஜே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி, அதாவது அல்லாஹ் வந்து அங்க ஆர்டர் போட்டான் மூசா நபியே இருப்பல, அல்லாஹ் சொல்லி ஒரு ஒரு இந்த மாதிரி செஞ்சா அவரு எந்திரிச்சு வருவாரு, அல்லாஹ் சொல்லி ஒரு நபியா இருக்கிறவர் செஞ்சாரு அவரை எழுப்பினார், எழுப்பி அந்தால் எந்திரிச்சாரு, எப்படி எந்திரிச்சாரு, பிலா ஜச அதாவது மா ஜசதின் பிலா ஜசதின் கேட்டார், உடம்போட எந்திரிச்சு வந்தாரா, உடம்பு இல்லாம உயிர் மட்டும் வந்துச்சா, அவனோட தலையை கீழே போட்டுட்டு இல்ல உடம்பு தான் எந்திரிச்சு வந்துச்சு. இதே மாதிரி நீங்க அப்துல் காஜி கூப்பிடுறீங்கல்ல, என்னைக்காவது ஒரு உடம்போட எந்திரிச்சு வந்தாரா, அப்படி அவர் எப்படி பாக்குறீங்க, உடம்போட வரல, அவரு உடம்போட வந்து பிரச்சனை இல்லையே, நம்ம கூப்பிடுறோம் அப்துல் காஜி என்ன செய்யறாரு, உட உடம்பே வந்து நிக்க நம்ம கண்ணாடி இப்படி கூப்பிட்டா நீங்க சொல்ல வசதி சம்பந்தம் இருக்குது, உடம்பு வரலையங்க அப்படின்னு தலையை கீழே போட்டார், பதில் சொல்ல முடியாம. அப்புறம் தான் பல மாணவர்கள் அப்துல் மாபிரதோசி மாதிரியான மாணவர்கள் இந்த பக்கம் வந்தது,
வாய்ப்பு இருந்தால் அதை அடுத்த வாரம் தந்து கொள்ளும் என்று கூறி முடிக்கிறேன்.